உலகத்தை நீ பார்க்க வேணுமே. ஏ முனக்கடவான், அது ரெடி டாட் காம் ஒருக்க பாருனடா. www.adiradi.com புலிகளின் தலைவர் பிரபாகரன் எங்குள்ளார்? சுவிசில் நடப்பது என்ன? விடுதலை புலிகளின் தலைவர் வீரமரணம் அடைந்தார், அவருக்குரிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும் என 2009 காலப்பகுதி வரை புலிகளின் சுவிஸ் கிளை பொறுப்பாளராக இருந்த குளமண்ணா உட்பட அவருடன் இணைந்தவர்கள் குரல் கொடுக்க, அவர்களது குரலுக்கு வலு சேர்க்கும் வகையில் 2009 பின்னர் சுவிஸ் நாட்டுக்கு அரசியல் தஞ்சம் கோரி அடைக்கலம் புகுந்த புலிகளின் தயாமோகன் போன்ற முக்கியஸ்தர் உட்பட முன்னாள் போராளிகளும் ஒன்றிணைய, இல்லை இல்லை, தலைவர் இறந்தாலும் மக்கள் மனதில் வாழ்பவர், ஆகவே அவரது இழப்பை நாம் பகிரங்கப்படுத்துவதன் மூலம் மக்கள் மனதை நோகடிக்க கூடாதென ஏதோ ஒரு நோக்கில் செயற்படும் ரகுபதி தலைமையிலான புலிகளின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மறுபுறமாக செயற்படும் நிலையில் சமூக வலைத்தளங்களில் சம்பந்தப்பட்டவர்களால் பிரசுரமாகியுள்ள பதிவு இது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ் வாழ் தமிழர்களிடம் மீண்டும் மீண்டும் தேசிய தலைவரின் பெயரால் மாபெரும் மோசடிகள். சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னே நாள் நிதி பொறுப்பாளரான சூரிச் வின்டர்தூர் நகரில் வசிக்கும் அப்துல்லா, இவரது முழு பெயர் செல்லையா ஜெயபாலன். இவருடன் லசன்னே செயற்பாட்டாளர் கணபதி பிள்ளை கவிதாஸ் மற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு எனும் டிசிசியின் சூரிச் நகர முன்னே நாள் செயற்பாட்டாளரான போட்டோ வாசன் என்பவருடன் சாலி என்பவர் வாசில் நகரப்பகுதியைச் சேர்ந்தவரும் வேறு சில நபர்களையும் இணைத்து கொண்டு சுவிசில் வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியில் தலைவர் இருக்கிறார் வருகிறார் என்றும் அன்னி மதிவதனி மகள் துவாரகாவும் இங்கேதான் இருக்கிறார்கள் என்றும் ஜாரோ ஒரு பொண்ணுக்கு முகமூடி அணிந்து இவதான் அன்னி மதிவதனி என்றும் மிகைப்படுத்தப்பட்ட பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு பல லட்சக்கணக்கான சுவிஸ் பிராங்குகளை சேகரித்ததாக சமூக ஊடகங்கள் மூலமாக அறிந்து மக்கள் பலரும் கடும் விசனமடைந்துள்ளனர். சுவிஸ் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு எனும் சுவிஸ் புலிகளின் டிசிசி பொறுப்பாளர் ரகுபதி ரகு தலைமையிலான சிலரும் தலைவர் வருவார் வருகிறார் என்று மோசடியால பல்லாயிரக்கணக்கான சுவிஸ் பிராங் பணம் சேகரித்ததாக பல மக்கள் மூலமாக தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. இதில் முக்கிய நபரான அப்துல்லா, இவர்தான் விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் முன்னாள் நிதி பொறுப்பாளர். நீண்டகாலமாக சுவிஸின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட பணம் அப்துல்லாவின் கையில் தானாம் ஒப்படைக்கப்படும். சேகரிக்கப்பட்ட பணத்தை அனைத்துலக தொடர்பகங்களுக்கு முன்பு அப்துல்லாவே பொறுப்புடன் அனுப்புவாராம். புலம்பெயர்ந்த நாடுகளில் சுவிஸ் நாட்டிலேயே மிக அதிகப்படியான பணம் சேகரிக்கப்பட்டது என்பது யாவரும் அறிந்த உண்மை. தலைவர் என்றவுடன் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு அள்ளி கொடுப்பார்கள். அந்தளவிற்கு தலைவர் மீது அபிமானமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் சுவிஸ் தமிழர்கள். இதைத்தான் சாதகமாக பயன்படுத்திய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு எனும் டிசிசி அப்துல்லா, போட்டோ வாசன், லவ்சான் கவிதாஸ் பாசெல் சாலி, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு எனும் டிசிசி பொறுப்பாளர் ரகுபதி ஆகியோர் அப்பாவி மக்களிடம் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். சித்திரை வைகாசி 2009 இறுதி யுத்த காலத்தில் சேகரிக்கப்பட்ட மில்லியன் கணக்கிலான சுவிஸ் பிராங் பணம் நாட்டுக்கு சென்றடையவில்லை. அவ்வளவு பணம் எங்கே என்று நீண்ட காலமாக பலராலும் கேட்கப்படும் கேள்வி. ஆனால் அதற்கான விடை இன்னும் கிடைக்காத நிலையில் தற்போது தலைவரின் பெயரால் பகற்கொள்ளையில் சுவிஸில் ஈடுபட்டுள்ளார்கள்.
புலிகளின் சுவிஸ் கிளையால் சேகரிக்கப்பட்ட அனைத்து நிதிகளுக்கும் அப்துல்லாவே பொறுப்பானவர் என்றும், இறுதி யுத்த காலத்தில் போராளிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி இருப்பதாகவும், அதற்காக மாதாந்தம் 3500 சுவிஸ் பிராங்குகள், 2700 சுவிஸ் பிராங்குகள் என்று பல திட்டங்கள் தீட்டி ஒவ்வொரு குடும்பத்திடமும் மக்களிடமும் இருந்து பெறப்பட்ட பல மில்லியன் கணக்கான சுவிஸ் பிராங்குகளுக்கும் என்ன நடந்தது என்ற விவரங்கள் அனைத்தும் அப்துல்லாவுக்கே தெரிந்த விடயம் என்றும் அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதி யுத்த காலத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மூலமாக போராட்டத்திற்கு என்றும் தலைவர் கேட்கிறார் என்றும், பெருந்தொகையான நிதி திருப்ப தரப்படும் என்று சொல்லி சுவிஸ் வங்கிகளில் கடனாக பெற்றுக்கொண்ட பொறுப்பாளர்கள் இன்றுவரை அந்த நிதியை மீள கட்டவில்லை என்றும், கடன் எடுத்து கொடுத்த மக்கள் பலரும் நிற்கதியான நிலையில் கடன் மீள கட்ட முடியாத சில குடும்பங்கள் பிரிந்துவிட்டதாகவும் கடன் எடுத்து கொடுத்த சில நபர்கள் கூறினர். புலிகளின் பல பொறுப்பாளர்களும் செயற்பாட்டாளர்களும் நல்ல செல்வச் செழிப்புடன் வாழ்வதாகவும், மக்கள் விரக்தியுடன் வாழ்வதாகவும் பலர் முறைப்பாடு செய்துள்ளனர். நிதி பொறுப்பாளரான அப்துல்லா என்பவர் ஜால் இனிவில் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும், 2009 மேற்கு பின்னர் பொறுப்புகளிலிருந்து விலகி கொண்ட அப்துல்லாவின் இடத்திற்கு அதே யாழ் இனிவிலைச் சேர்ந்த குட்டி என்கிற ராகராஜா மகாராஜா என்பவர் புதிய பொறுப்பாளர் ரகுபதியுடன் நிதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும், மே 2009 பின்னரான அனைத்து மாத நிதி, மாவீரர் நிதி மற்றும் புலிகளின் உப அமைப்புகளால் வரும் நிதி, புலிகளின் பல நிகழ்வுகள் மூலமாக வரும் நிதி மற்றும் கல்விச் சேவையால் வரும் நிதி, பெருந்தொகையான வருமானங்களும் குட்டி எனும் திரு நாகராஜா மகாராஜா என்பவரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதாகவும், குட்டி வட்டிக்கு கொடுத்து வாழ்கிறார் எனவும் மூத்த செயற்பாட்டாளர்கள் ஆதாரமாக திட்டவட்டமாக கூறியதாகவும் தெரிய வந்துள்ளது. இப்பெருந்தொகையான நிதிகளுக்கு எந்தவித கணக்களும் விவரங்களும் காட்டப்படுவதில்லையா? மே 2009 பின்னர் அப்துல்லா சூரித் நகரில் உணவகம் நடாத்தி வந்துள்ளதாகவும், அவரது தொழில் நல்ல நிலையில் நடைபெற்று வருவதாகவும் மேலும் அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. யார் இந்த போட்டோ கே வாசன்? இவர் விடுதலை புலிகளின் சுவிஸ் கிளையின் சூரிச் மாநில செயற்பாட்டாளராக செயற்பட்டார். மே 2009 பின்னர் அமைதியாக இருந்தவர். திடீரென தலைவரின் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிக்க புறப்பட்டதன் நோக்கம் என்ன? போட்டோ வாசன் என்பவருக்கு சொந்தமாக சூரிச்சில் தொடரோந்து நிலையத்திற்கு அண்மையில் மிகப்பெரிய வீடு உள்ளது. போட்டோ வாசன் தமிழர்களின் குடும்ப நிகழ்வுகளுக்கு படப்பிடிப்புகள் செய்வதன் மூலமாக மாதந்தோறும் வரியில்லாத பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் திருட்டு சம்பாத்தியம் செய்வதாகவும், சாதாரண பட அல்பத்திற்கு கூடுதலான பணம் கொடுத்து ஏமாற்றமடைந்த நபர் ஒருவர் கூறினார். போட்டோ வாசனின் துணவியார் ஞானசுந்தரி அந்த வீட்டின் நிலக்கூர் அறையில் பெரிதாக மண்டபமாக புனரமைத்து தமிழ் பிள்ளைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பதாகவும், வரி கட்டாத ஊதியமாக மாதந்தோறும் 1000 திருட்டு சம்பாத்தியம் செய்வதாகவும் சூரித் தமிழ் மக்கள் பலர் கூறுகின்றனர். திருமதி வாசன் ஞானசுந்தரி தான் ஒரு தமிழ் தேசியவாதி போலவும் சமூக சேவகி போலவும் வேடமிட்டு வரும் மிகப்பெரிய பச்சோந்தி எனவும், ராதா நடனாலயம் என்ற பெயரில் நடன வகுப்புகளை நடாத்தி வரும் திருமதி வாசன் ஞானசுந்தரி குடும்பம் மாதாந்தம் 30,000 ரூபாய் முதல் 40,000 மேல் வருமானம் பெற்றாலும் பொது வேலைகளுக்கு தங்கள் பணத்தில் செலவிட்டது கிடையாதாம். ஆரம்ப காலங்களில் மாவீரர் பங்களிப்பு செய்ததும் கிடையாதாம். ஆனால் இவர்கள் தேசியவாதிகளாம். பொதுவான நிகழ்வுகளுக்கு என்று பிரத்யேகமாக நாட்டிய வகுப்புகள் நடாத்தி அதன் மூலமாகவும் மேலதிகமாக நிதி வசூலிப்பதாகவும் தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். போட்டோ வாசனின் துணைவியார் ஞானசுந்தரி பெரிய பணத்தாசை கொண்டவர். பண வசூலிப்பில் மிக திறமையானவர் என்று சில பெற்றோர்கள் முகம் சுளிக்க பேசிக் கொண்டனர். சுவிஸ் சொலத்தூன் நலன்புரி சங்கத்தினரால் நடத்தப்பட்ட நாட்டிய மயில் நிகழ்ச்சியை சீர்குலைத்த பெருமையில் போட்டோ வாசனின் துணைவி ஞானசுந்தரிக்கும் பெரும் பங்குண்டு. தான் ஒரு தேசியவாதி போல தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு நரி வேலை செய்வதாகவும், தில்லு முள்ளுகளுக்கு சளைக்காதவர் என்றும் சில பெற்றோர்கள் குமுறிக்கொண்டனர். நாங்கள் உண்மையான போராளிகள், வாழ வழியின்றி நடுவீதியில் நிற்கின்றோம். மேற்படி நல்ல செழுமையான வசதிகளுடன் வாழ்ந்து வரும் அப்துல்லா, கவிதாஸ், டிசிசி ரகுபதி, குட்டி, போட்டோ வாசன் ஆகியோர் தலைவர் வருகிறார் என்ற பொய் பிரச்சாரம் மூலமாக மக்களிடம் பணத்தை திருட்டுத்தனமாக பெற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதை சுவிஸ் மக்கள் பலரும் கொதிநிலை அடைந்து கூறியுள்ளனர் என்று சூரிச் மாநிலத்திற்கு அண்மையில் வசிக்கும் ஒரு ஊடகவியலாளர் கூறினார். மனக்குமுறலுடன் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்ட போராளி. இதேவேளை இதற்குரிய பதில் பதிவாக சமூக வலைத்தளங்களில் பிரசுரமாகியுள்ள பதிவும் விரைவில் பிரசுரிக்கப்படும்.